நமவாயிவாய அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜெஷ்ய மாதங்கி மகா மந்திரம் இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம்கர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜெஷ்ட மாதங்கியை நாம் வஷியம் செய்வதன் மூலம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமண தடை என்பது வரவே வராது அதுமாரி திருமண தடை வந்துட்டுருக்கவங்களுக்கு இந்த ஜெஷ்ய மாதங்கி மந்திரம் கூறுவதன் மூலம் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் உண்டாகும் அதுபோல் கன்னி பெண்களுக்கு மஞ்சளில் ஜெபம் செய்து கொடுத்து அது பூசி வந்தால் வரன் கிடைத்து வாழ்வியில் சுகம் பெறுவார்கள் இந்த பூஜை முறையும் மிக மிக எளிமையானது நான் முன்பதில் சொன்ன போல அதே முறை தான் ஏதாவது ஒரு அம்மனோ இல்லை சக்தியோட திருவுருவ படத்தை இதுக்கு கிழக்கு முகமாக வைத்து அந்த அம்மனுக்கு நல்ல வாசனை மிகுந்த புஷ்பங்களும் வாசனை திரவியங்களால் அதை அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு முன்று கும்பகம் ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த திருவுருவ படத்திற்கு முன்பு படையல் பொருட்களாக பால் பழம் வெற்றிலை புஷ்பம் சந்தனம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் வெற்றிலைப்பாக்கு இவற்றையெல்லாம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்துக்கும் கண்டிப்பாக சாப நிவர்த்தி பண்ணணும் உடல் கட்டு மந்திரம் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே இந்த முயற்சி பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிற மாதிரி விநாயகர் ஜபிச்சுக்கோங்க குலதெய்வத்தை தெய்வத்தை ஜபிச்சுக்கோங்க உங்கள் குருநாதரை ஜபிச்சுக்கோங்க இதை செய்கிறத ஸோ நல்லா நீங்கள் வந்து வடக்கு முகமாக பார்த்து உட்காரணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாவது தரைவரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் நல்லா வெண்மையான ஆடை ஏதாவது அணிஞ்சிக்கோங்க நெற்றி நிறைய விபூதி அணிஞ்சு பத்மாசனத்துல அமர்ந்துக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் இந்த மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு நூத்தி எட்டு வீதம் நாற்பத்தி ஓரு நாட்கள் ஜெபிக்க இந்த மந்திரம் சித்தி ஆகும் இம்மந்திரத்தை சித்தி செய்தவர் எவருக்கும் மனோசித்தி அவருக்கு வசியமாகும் வித்வேஷனம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் பேதனம் மாரணம் என்ற அஷ்ட கர்மங்களும் இதனால் சித்தி ஆகும் கன்னி பெண்களுக்கு மஞ்சளில் ஜபம் செய்து கொடுத்து அதனை பூசி வந்தால் நல்ல வரன் கிடைத்து வாழ்வில் சுகம் பெறுவார்கள் அதுபோல் ஆண்களுக்கு உபூதியில் மந்திரம் ஜபித்து கொடுத்து அதை அவர்கள் பூசி வர திருமண தடை நீங்கி உடனே திருமணம் உண்டாகும் இதனால் இதை அனைவரும் முயற்சி பண்ணுங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர முறை இதற்கு எப்பவும் பூஜை விதிமுறைகளாக ஆண்கள் செய்யும் பட்சத்தில் மதுமாத சூது மங்கை உடலுறவு இருக்கக்கூடாது மனையுடன் மட்டும் உடலு ஏற்படலாம் அசைவம் கூடாது பெண்கள் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மூன்று நாட்கள் மட்டும் இந்த பூஜையை செய்யாமல் அந்த மூன்று நாட்கள் முடிந்த பிறகு இந்த பூஜையை தொடர்வது உத்தமம் இதற்கு உண்டான மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ க்ளீம் ஹ்ரீம் ஐ ஜேஷ்ட மாதங்கி நமாமி உச்சிஷ்ட சண்டாலி ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வ ஜன வசங்கரியை ஸ்வாக இன்னொரு டைம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ க்ளீம் ஐம் சாரி ஹ்ரீம் ஐம் ஜேஷ்ட மாதங்கி நமாமி உச்சிஷ்ட சண்டாளி ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வஜன வசங்கரியை ஸ்வாக இந்த மந்திரம் தான் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓ நம சிவாயம்